ஆண்கள் பெண்கள் நிறையா சொன்னால் அதிர்ச்சி அடைஞ்சிடாருங்க இந்தியாவில் மட்டும் ஒரு மணி நேரத்திற்கு தொண்ணூறு பேர் இருக்கின்றார்கள் இந்தியா தான் கேபிட்டல் ஆகிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்டாக சர்க்கரை வியாதி ரத்தக்குவிப்பு மாரடைப்பு புற்றுநோய் அனைத்துக்குமே கேபிட்டல் ஆகிடுச்சு ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு நூற்றுக்கு நூறு காரணம் மனதில் அமைதி இழப்பதால் அதற்கு அத்துமேட்ட வாழ்வதற்கும் கையளவு உள்ள இதயத்தை காப்பதற்கும் சொக்கலிங்கமோ கடவுளிடமோ எவரிடம் இல்லை ஹாய் நான் விஜய பரத் அண்ட் இன்றைக்கி வந்து ரொம்ப இன் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவான கான்வர்சேஷனில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே இன்றைக்கி மட்டும் இல்லை ஆக்சுவலி என்றைக்குமே முக்கியமானது பட் இன்றைக்கி வந்து நம்மளுடைய அட்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்குது ஸோ அப்படி ஒரு விஷயத்திற்காக இன்றைக்கி நம்ம வந்து யார் கூட இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்கள் ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட் ஃப்ரம் சென்னை வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்களே நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர் தேங்க்யூ ரொம்ப பிஸியான டைம் தான் உங்களுடைய டைம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர் ஸோ டாக்டர் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ஆண்டுகள் நீங்கள் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட்டாக இன்றைக்கி இருக்கிறீங்க ஸோ ஃபிஃப்டி இயர்ஸ் மேலே போயிட்டுருக்கு ஸோ இந்த டைம் பீரியடில் இந்த கார்டியாலஜியில் ஏற்பட்டுருக்கக்கூடிய இந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருக்கு ஆக்சுவலாக நம்ம ஐம்பத்தாறு வருடத்துக்கு இதே துறையில் நுழையும் பொழுது நான் பார்த்தேன் மாரடைப்பு அந்த நோயாளிகளெலாம் பார்த்தேன் எண்பது வயது எழுபது வயதுக்கு அப்புறம் தான் வந்துட்டுருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த வயதுகள் எழுபது அறுபதாக ஐம்பதாக நாற்பதாக முப்பதாக இப்போ சமீப காலமாக இருபது வயதுலேருந்து முப்பது வயது ஆண்கள் பெண்கள் நான் அதாவது சொன்னால் அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்க இந்தியாவில் மட்டும் ஒரு மணி நேரத்திற்கு தொண்ணூறு பேர் இறக்கின்றார்கள் ஸோ இது வளர்ச்சின்றது சயின்டிஃபிக்காக காய்காலிய வளர்ச்சி நிறைய ஆகிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட் என்னுடைய கண்ணோட்டத்தில் இவ்வளவு இளமையான வயதில் இறப்பதை காரணம் இது பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுக்கு முற்றுப்புள்ளி தான் இந்த ஒரு நேர்காணலில் கூட நான் பயன்படுத்தி நினைக்கிறேன் கண்டிப்பாக உலகத்திலேயே இந்தியா தான் கேபிட்டல் ஆகிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்டாக சர்க்கரை வியாதி ரத்த குவிப்பு மாரடைப்பு புற்றுநோய் அனைத்துக்குமே கேபிட்டல் ஆகிப்போம் இப்போ எண்பது வயசு ஆச்சு இல்லைங்க இன்ன வரை நான் வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்டது இல்லைன்னா நான் சொல்லுவதை நான் உள்வாங்கி நான் கடைப்பிடித்து கொண்டிருக்கின்றேன் ஸோ ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஜோனில் இன்னைக்கு மக்கள் பெரும்பான்மையான ஒரு ஹைப்பர் டென்ஷனில் தான் இருக்கிறாங்க ஸோ ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கார்டியோ டிசீஸ் எந்தளவுக்கு ரிலேட்டபிளாக இருக்குது இதயம் வந்து பாருங்கள் இதுதான் இதயம் உங்களுக்கு தெரியும் இது கையளவு உள்ள இதயம் மார்பில் வந்து இடது பாரத்தில் இருக்குது இது ஒரு சக்தியான மசில் பம்ப் ஒரு நிமிடத்திற்கு எழுபத்தி ரெண்டு முறை துடிக்கணும் அப்போ ஒரு நாளைக்கு லட்சம் முறை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் இடைவிடாமல் துடித்துக்குன்னு ஒன்று காப்பாற்றுகிற சக்தி இந்த மஸ்குலர் பம்ப் இது எழுபத்தி ரெண்டு முறை துடிக்க வேண்டிய இதயம் நீங்கள் ஃபாஸ்ட்டுன்னு சொன்னீங்களே எல்லாமே இதயம் துடிப்பும் ஃபாஸ்ட்டாகிடுது ஏழுவர்களும் எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி பத்து ஆகி அவள் லைஃப்பும் ஃபாஸ்டாக என்றாகிவிட் ஸோ அனைத்துமே நீ ஃபாஸ்ட்டுன்னு சொல்லும் பொழுது உன் இதயம் ஃபாஸ்ட்டாக நின்று உயிரை இழக்கின்ற நேராயிருக்கு ஸோ இதயம் கேட்பது எதுவுமே இல்லை வைத்திருக்கின்ற சொத்தோ பட்டமோ பதவியோ பணமோ எதுவுமே தேவையில்லை இதயத்திற்கு தேவை இயங்குவதற்கு ஒன்றே ஒன்று நீ மகிழ்ச்சியாக இரு எவனோரும் எந்த நிலையில் மகிழ்ச்சியோடு இருக்கின்றானோ எதையும் நூறு வருடம் எங்கே காத்து கொண்டு இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இது உங்களுக்காக தான் தயார் பண்ணேன் இந்த கோடை பார்த்தீங்களே இது வந்து ஜீரோன்றது மகிழ்ச்சி மகிழ்ச்சியுடைய கிரேடேஷன்ஸ் போட்டுருங்க இது பாருங்கள் ஜீரோ மகிழ்ச்சி அஞ்சு மகிழ்ச்சி பத்து மகிழ்ச்சி நீ எந்த மகிழ்ச்சியில் இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பத்தில் வேறு பத்தில் இருக்கு நீ பத்துன்னு சொல்லிட்டீங்கன்னா நீ வந்து நூறு வருடம் உன்னை வாழ்க்கை வைத்து கொண்டாய் நிறைய பேர் நோயாளிகள் இதை பாருங்கள் மூணு ரெண்டு அஞ்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களாம் பத்துக்கு கீழே யார் இருக்கின்றீர்களோ அவர்கள் மாரடைப்பிலிருந்து தப்பிக்க முடியாது இதெல்லாம் பயமுரத்தில் டயசே வச்சுங்க நிறைய பேர் வந்து நிறைய ரூபா வச்சுருக்காங்க பதிவில் இருக்க அவங்களா கேட்டால் மூணு அஞ்சுன்றாங்க இப்போ மகிழ்ச்சியை நான் ரெண்டாக பிரிக்கிறேன் ஒன்று உள் மனதில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி என் நிலையிலையும் பத்துன்னு வச்சுங்க ஸோ உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சி பத்துன்னு வச்சுக்கிட்டு வெளியில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி சூழ்நிலைக்கு படிக்கணும் கல்யாணம் பண்ணணும் குழந்தை பற்றி இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மகிழ்ச்சியை குறைக்கலாம் அது மூணு நாலு அஞ்சு எட்டோ இருக்கட்டும் வெளியில் இருக்கின்ற ஏற்படுகின்ற மகிழ்ச்சியின் தன்மையை உள்ளே பத்து என்ற மகிழ்ச்சியுடன் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை போக்க முயற்சி பண்ணி அதை பயணம் பண்ணும் சரி மூணில் இருக்கீங்க மூணில் இருக்கும்போது கட்டாயம் மாரடைப்பு வந்துடும் ஆனால் பத்துன்னு உள்ள மகிழ்ச்சி இருந்தால் மாரடைப்பார் ஏன்னா இதேத்துக்கு மகிழ்ச்சி தான் தேவை அதை முயற்சி பண்ணி அதை போக்க பார்க்குறீங்க போக்க பார்க்கும்போது போகலாம் போகாத இருக்கணும் அப்போ உங்கள் வாழ்க்கை பயணம் பத்து என்ற எண்ணெய் எண்ணில் தான் மகிழ்ச்சி வாழ்க்கையை பயணம் தொடரணும் அது முக்கியமாக பண்ணிட்டீங்களா ஸோ எந்த காரணத்தை கொண்டும் நீ மகிழ்சி இழக்காதே எப்படி சொக்கலிங்க முடியும் அந்த காலத்தில் இப்போ கேட்க பார்க்குற நேரங்களில் மனத்தில் தோணப்போகுது நான் சொல்கிறேன் எப்பொழுது மகிழ்ச்சி தோணுன்னா மனம் அமைதியாக இருக்கும்பொழுது தான் மகிழ்ச்சி வர முடியும் மனம் பதற்றமும் மகிழ்ச்சியாக இருக்காது ஸோ என்னையும் அமைதியாக இரு அமைதியை உன்னை அறிந்தவனாக இருக்கணும் சொக்கலிங்க நான் அறிந்துட்டா என்னுடையவனுமே உயர்ந்தவன் கிடையாது உலகத்தில் அதே சொக்கலிங்க எட்நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகை இல்லை எவர் ஒருவரையும் என்னோட தாழ்ந்தவன் நினைத்தாலும் என்ன சமம் தானே எப்படின்னு ஏன் யங்ஸ்டர்ஸ்க்கு வரைகின்றதை உங்களுக்கு கேள்வியாக போயிருக்கு இல்லையா இதுதான் இதய ரத்த குழாய் ரத்தத்தில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கணும் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கவே தான் இதய வேலை செய்ய உங்களை எல்லா உறுப்புகளையும் வேலை செய்வதற்கு ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் மட்டும் இருந்து கொண்டிருந்தால் உங்களை காப்பாற்றி கொண்டு ஸோ உங்களை காப்பாற்றப்போகுது கொலஸ்ட்ரால் ஆனால் அதே காக்கின்ற கொலஸ்ட்ரால் அது எப்போ ரத்தத்துலேயே இருக்கும் அந்த ஹாப்பி ஹார்மோன் என்டாஃபின்னு இருக்கிறது ரத்தத்துலேயே இருக்கும் சரி நேர்மறை என்ன விட்டு எதிர்மறை என்ன வச்சுக்கங்களேன் கோபம் வருத்தம் டென்ஷன் பொறாமை பொட்டி ஏதோ ஒன்று வரும் வச்சுக்கலாம் ஃபாஸ்ட்ன்றீங்க எல்லாமே அப்படி ஆகும்பொழுது அர்டினலின் ஒரு ஹார்மோன் சுரைக்கின்றது அந்த அர்டினல் ஹார்மோன்ஸ் போது நே பாருங்களேன் அந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் திருப்பு ரத்த குழாயில் போய் படுகின்றது ஸோ ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு நூற்றுக்கு நூறு காரணம் மனதில் அமைதி இழப்பதால் அந்த படிவது வந்து ஃபஸ்ட்டு இருபது இருக்கும் முப்பதற்கும் தொண்ணூறு நூறு ஆகும் இரத்த குழாய் ரத்தம் படிந்து அடைப்படுவதற்கு குறைந்தது பதினைந்து இருபது வருடம் ஆகும் அப்போ எப்படி சொக்கரிங் இருபது இருபத்தி வயசில் ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்கள்ல இது முக்கியமான கருத்து பாருங்களேன் இந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ்னால வர்றது நெகட்டிவ் அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஒன்று இருந்து வச்சுக்கோ வீட்டில் யாரும் இறந்துடுறாங்க அக்யூட்டாக ஒன்று நடக்குது எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுறீங்க அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்பொழுதெல்லாம் பாருங்களேன் இந்த ரத்த குழாயில் அந்த உள் பாகத்தில் ஒரு சின்ன கீரல் விடும் அந்த கீரல் வந்த உடனே அனைவரும் நேரில் பாருங்கள் உடனே ரத்தம் பாருங்கள் ரெண்டு நிமிடத்தில் உறைந்து விடும் ஸோ ரத்தம் உறைந்து விட்டால் இதயத்துக்கு போய் ரத்தம் போய் இதயம் நின்றுடும் அதான் மாரடைப்புன்னு சொல்கிறோம் ஸோ என்ன வரது சொல்கிறோம் ரத்தம் அடைப்படுதல் குழாய் ரத்தம் உறைதல் அந்த நிலையில் என்னாகணும் குழாய் இப்படி இருக்குதில்ல அது வேகமாக சுருங்கும் அது மூணுமே ஸோ மூணு தான் ஹார்ட் அட்டாக் காரணம் தம்பி ரத்த குழாய் அடைப்படுதல் ரத்தம் உறைதல் ரத்த குழாய் வேகமாக சுருங்குதல் அதை மூன்றும் இன்றி நீங்கள் மனம் வைத்தால் மகிழ்ச்சியுடன் இருந்தால் நூற்றுக்கு நூறு இதை மூன்றுமே தடுக்க முடியும் ஸோ தடுக்கிற சக்தி நம்ம கையில் தானே உண்டுன்னு புரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு ஒரே வழி என்லே நீ அமைதியாரு என் அஃபினை சுரந்து வைத்து கொண்டிருந்தால் மூன்றுமே நடக்காது ஞாபகத்துக்கணும் அதை வச்சு மனசில் வச்சு கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் தயவு செய்து ஸோ டாக்டர் இப்போது நம்மளுடைய சிந்தனைகள் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல நம்மளுடைய எண்ணங்கள் நேர்மறை எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது நம்மளுடைய கோவம் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து ஒரு எமோஷ்னல் சைட் ஆஃப் விஷயங்கள் ஆனால் ஃபிசிக்கல் சைட் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய விஷயங்கள்ன்றப்ப கை கால் இதயம் இதெல்லாம் நம்மளுடைய ஃபிசிக்கல் விஷயங்கள் ஸோ நம்மளால் பார்க்க முடியாத எமோஷன்ஸ் நம்ம வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் பார்ட்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுது ஸ்பெசிஃபைடாக ஒரு ஹார்ட் ஒரு அருமையான கேள்வி தானே சொல்லிகிட்டு இருக்கு அது பார்த்திங்கன்னா நம்ம பாருங்களேன் உயிரினம் தெய்வம் உடலின தான் ஏங்க முடியும் அந்த உயிரினம் தெய்வம் உடலில் இயங்க வேண்டும் என்றால் அது இரண்டையும் தாங்கி பிடிக்கப் போவது மனம் மட்டும் தான் தாங்கி பிடிக்குது தாங்கி பிடிக்கின்ற மனம் பார்த்திங்கன்னா மனம் என்பதை பார்க்க முடியாது மனம் என்பதை தொடங்க முடியாது அந்த மனம் எங்கே திரும்ப இயங்குது மூளையில் தான் ஏங்கிட்டு இருக்குது ஸோ மனம் வந்து நான் சாஃப்ட்வேராகவும் மூளையை ஹார்ட்வேராக வச்சுங்க அந்த மனம் மூளையில் போய் இருந்தாலும் உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க மூளையை இயக்குவதே மனம்தான் மூளை மட்டும் இல்லை இதே மட்டும் உடம்புல எல்லா பாகங்களையும் ஏக்கிக்கொண்டு இருப்பது நம் மனம் என்பதை புரிஞ்சிக்கணும் அவ்வளோ சக்தியானது மனம் இந்த மனம் ஏங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒன்று முக்கியமாக சொல்கிறேன் பாருங்களேன் மூணு ஹூவாக வச்சுங்க உயிர் உடலில் இயங்குவதற்கு மூன்று ஊக்களாக பிரித்தங்க என்ன தெரியுமா எந்த மூணு ஊக்கள் வந்து உன்னை உயிரை காப்பாற்றுதுன்னா நான் சொல்ல நீங்கள் கூடவே சொல்லணும் மூணு ஊக்கள் என்ன தெரியுமா உணர்வு உணர்வு உணவு உணவு உடற்பயிற்சி உடற்பயிற்சி இந்த மூன்று ஊக்களை மூன்று மந்திரங்களாக சொற்களிங்காம் ஐம்பத்தாறு வருடமாக உலகத்தில் சொல்லிட்டுருக்கேன் எண்ணுகின்ற எண்ணம் சீராக உண்ணுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி இந்த மூணு மந்திரத்துக்கு ஏதாவது செலவழிக்கணுமா இந்த மூணு மந்திரங்களை செய்வதற்கு கூட மனம் தான் இடம் கொடுக்கணும் சரி மூணு மந்திரங்கள் சொல்லிவிட்டேன் மகிழ்ச்சியை பற்றி சொல்லிட்டேன் முக்கியமான சொல்ல மாநேயர்களுக்கு இந்த முனை என்பது கருவறை இந்த முனை என்பது கல்லறை இடையில் இருக்கின்ற கோடு தான் வாழ்க்கை இது ஒரு பாயிண்ட் பாயிண்டரு லேசர் எல்லாமே இருக்குது இந்த வாழ்க்கை எனும் கோடு கையில் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று வாழும் பொழுது அந்த மூணு மந்திரங்களை சொன்ன அதை கடைப்பிடித்தால் பாருங்கள் அந்த கோட்டை நீங்கள் கூட்டி கொண்டே போக முடியும் இல்லச்சோக்களையும் உங்கள் பேச்சுக்காக மாட்டேன் வேதாந்தம் வேண்டாம் என்றால் அது குறைந்து கொண்டே இருபது இருபது தொகுதியில் போயின்றீர்கள் ஸோ அல்டிமேட்டாக வாழ்வதற்கும் உள்ள இதயத்தை காப்பதற்கு சொற்களிகமோ கடவுளிடமோ இல்லை அதுவும் உன் கையில் மட்டும்தான் தான் ஸோ டாக்டர் இப்போது இந்த கோவிட் வந்தது இல்லையா கோவிட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வேக்சின் எடுத்தாங்க ஸோ வேக்சின் எடுத்ததுக்கு அப்புறமா இப்போது மையா காட்டடிஸ் இல்லைனா பெரியார்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு அது உண்மையா அது ஹார்ட் அட்டாக் கூட சேர்த்து சொல்கிறாங்க உண்மையில் கோவிட் வரும்பொழுதும் சரி இந்த வேக்சின் போட்டுதுனாலும் சரி அதற்கு மாரடைப்புக்கும் இதய வியாதிகளுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா கோவிட் வந்து ரெஸ்பிரேட்டரி வைரஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் ஒரு முக்கியமாக என்ன ஆகுதுன்னா எதிர்நாளர் பின்மலைவுகளாக வந்து வேக்சின் போட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகிப்போச்சு ஆனால் அந்த எதிர்மறை எண்ணங்களான இறந்துடுறது குடும்பத்தில் பணக்கஷ்டம் வேலை வாய்ப்பு போயிடுது அதெல்லாம் வந்தோன்னே எதிர்மறை எண்ணம் இல்லை அந்த எதிர்மறை எண்ணங்களின் விளைவுகள் தான் ஹார்ட் அட்டாக் தவிர கோவிடுக்கும் வேக்சினுக்கு சம்மந்தம் கிடையவே கிடையாது ஞாயிறு வச்சுக்கலாம் ஓகே டாக்டர் அண்ட் அதே மாதிரி இப்போது முன்னாடி வந்து ஹார்ட் அட்டாக்கு டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சில குறிப்பிட்டவர்களுக்கு தான் அதிகமாக இருந்தது ஸோ கிராஜுவலி இப்போ நம்ம பார்க்குறப்போ ஒரு ஒரு டெக்கேட்லேயே வந்து ரூரலில் ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ்லேருந்து ஒரு செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அர்பனில் ஒன் பர்சன்டேஜ்லேருந்து க்ளோஸ் டு தேர்ட்டின் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஸோ ரேட் வந்து ரொம்ப அதிகமாக போய்ட்டு இருக்குது ஸோ நீங்களுமே வந்து சில நேரங்களில் சில இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தீங்க ஆஸ்பிரன் டேப்லெட்ஸ் வந்து சேஃப்ட்டிக்கு இங்கே வைச்சிக்கிறது நல்லது இன் கேஸ் ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரியாக இருக்குன்னா வில் பெட்டர் கீப் இட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது அதே மாதிரி அட்டர் அட்ர்பாஸ்ட்ரின் டேப்லெட்ஸ் இருக்குது ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பட் வந்தால் இப்போ ப்ரிவெண்டிவ் ஜோன் போயிட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி டாக்டர் இனிமேல் இது இப்படி தான் இருக்க போகுதா பெட்டர் நம்ம இந்த மாதிரி டேப்லெட்ஸ் வச்சுக்கணுமா சரி இப்போ அந்த டேப்லெட் பற்றி சொல்கிறதுக்கு முந்தி இந்த எதிர்மறை எண்ணங்கள்னால மாரடைப்பு வந்துருச்சு சொல்கிறேன் இதை தடுக்க முடியுமா சொற்களிங்க நான் சொல்ல போகிறீங்களா மாரடைப்புன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க அறிகுறியை வருது மார்பில் அடைப்பு மாதிரி இருந்தால் மறப்போம் உடனே கைக்கு பரவும் சுண்டு கூட பரவலாம் இல்லை இடது பாகத்தில் சோடுற வலது பாகத்தில் சோடுற கழுத்துக்கு வயிற்றுக்கு எல்லாமே நினச்சிக்குவாங்க அது ஆர்திரைட்டியஸ் நினைக்கக்கூடாது கூடாது அது சர்விகல் ஸ்பாண்டோசிஸோ கேஸ் ஸ்டவலோ ஆட் பண்ண டாக்டர் கிட்டே போனால் தான் வர முடியும் அந்த மார்பில் அடைப்பு மாதிரி வந்து வழி வரும்போது வலி வலி அதிகமாக இருக்கும் உடனே சோர்வாயிடும் படபடப்பு வரும் வேர்க்கை வரும் மயக்கம் கூட வரும் எல்லாமே மூச்சு திறனில் வரலாம் வராத இருக்கலாம் ஏன்னா ஒரு முக்கியமாக சொல்ல வரேன் இதெல்லாம் டிப்பிக்கலாக வந்து ஹார்ட் அட்டாக் இருக்குது எழுபது எண்பது வயது கிடந்தோ சர்க்கரைவாதி இருப்பவங்களுக்கோ மது பழக்கம் இருக்கவங்களுக்கோ தூக்கம் மாத்திரம் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அறிகுறி கூட இல்லை சைலண்ட் ஹார்ட் அட்டாக்காக வரும் இப்போ அவங்களுக்கு அந்த ஈஸி எடுத்தால் தான் ஹார்ட் அட்டாக் வந்ததாக இல்லையா கண்டே பிடிக்க முடியும் ஸோ இதை மாதிரி வந்ததுன்னா இன்னும் ஒரு அறிகுறி வருதுன்னு வச்சுங்க முந்நூற்றி இருபத்தஞ்சி மில்லிகிராம் ஆஸ்பிரீன் வித் அட்வாஸ் தேர்ட்டின் எயிட்டி மில்லிகிராம் குளோபிடோகிறனு ஒரு மாத்திரை அதாவது இப்போ யூஸ்ஃபுல்லாக சொல்கிறது வேணும்னா கூட அது கூட ஒன் ஃபிஃப்டி மிலிகிராம் அது மூணு மாத்திரையும் ஒரு பேக்கெட் மாதிரி வச்சுக்கிட்டு உடனே போட்டுக்கிட்டால் அது போடுவதற்கு காரணம் ஃபஸ்ட் எய்ட் மாதிரி அந்த ரத்தம் ஒரே எதுன்னு இல்லை அது ரத்தம் ஒரே இதை கரைச்சிரும் இதே ரத்த குழவுடைய ரத்த விட்டதை கூடி ரத்தம் இதே நல்லா வேலை செய்கிறதுக்கு வழி உண்டு அதை விட முக்கியமான நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நம்பருன்றது நம்ம இந்தியாவுடைய கோட் பதினஞ்சு நிமிடத்தில் வந்துடும் அவங்க வந்து வந்த உடனே நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு அதில் போகணுன்னு தவிர நீங்களே தயவுசெய்து நீங்களே பைக் எடுத்துக்கிட்டோ கார் ஓட்டிக்கிட்டோம் ஆட்டோ நீங்கள் எதுவும் எல்லா ஒன்று வந்து ஆட் இதில் தான் பெஸ்ட்டு ஆம்புலன்ஸ் போது அப்படி இல்லைன்னா யாராவது வச்சுட்டு ஏ அருகாமல் ஆஸ்பத்திரிக்கு உங்கள் நண்பர் யாரோ ஓட்டத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் முக்கியம் ஒன் ஹவர் என்பது கோல்டன் ஹவர் போனால் கட்டாயம் நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் அந்த டேப்லெட் எடுத்ததுலேருந்து எவ்வளோ டைமுக்குள்ளே போகணும் டாக்டர் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆமா அந்த மாத்திரை ஆஸ்பிரின் மாத்திரை சாப்பிட்றீங்க இருபது நிமிஷத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தோம் எவ்வளோ சீக்கிரமோ ஒன் ஹவருக்குள்ளே சரி பெஸ்ட்டு திங் கோல்டன் ஒன் ஹவர் பட் அப் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் கட்டாயம் காப்பாற்ற முடியும் ஓகே டாக்டர் டாக்டர் இந்த ஹார்ட் பிரேக் சின்ரோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க ஆமாம் அது எந்தளவுக்கு இந்த ஹார்ட் பிரேக் சின்ட்ரோம்ன்றது என்னென்னா பரீட்சையில் ஃபெயில் ஆகுறது வேலை போயிடுது காதல் தோல்வி உடனே அக் அட்ரில் வந்து அதிகமாக சுரக்கும் பொழுது பம்ப் அதிகமாக போயிடுது அட்ரில் அந்த வெசல்ஸில் ஸ்பேசம் போன உடனே இதய தசைகள் வந்து வேலை செய்கிறது விட்டுடும் ரொம்ப கம்மியாக வேலை செய்யும் உடனே ஃபெயிலியர் வரலாம் இதய திருப்பி எழுபத்தி ரெண்டு வருது இல்லை ஹார்ட் பிரேக்ஸ் உடனே இதய திருப்பு எழுபதுலேருந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது சில பேர் இறப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு அதை வந்து கட்டாயம் வந்து தவிர்க்கணும் எதுலையுமே வந்து ரொம்ப அதிர்ச்சியாக வச்சுக்கக்கூடாது நான் வச்சுக்கணும் இப்போ வந்து இப்போது வருத்த அக்யூட் செஸ்னாலும் வருது இல்லை இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியும் ஓவராக இருக்குதுன்னு வச்சுங்க மகிழ்ச்சி ஓவராக இருந்தால் கூட அதிர்ச்சியாகி அது கூட ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஒரு நாற்பது லட்சம் அவருடைய கிளினிக் எதிர்க்க ஒரு ஆட்டோக்காரன் முப்பத்தஞ்சு வயசு ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு ஈவினிங் பார்க்குறான் பத்து லட்சம் பால் டிக்கெட் அப்போ இருந்தது பத்து லட்சம் விழுந்ததுன்னு கேட்டு பார்க்குறான் அந்த அதிர்ச்சியில் உனையும் ட்ராப் டேட் ஸோ மது அது மகிழ்ச்சியோ சோகமோ சமநிலையில் வாழை கற்றுக்கொள்ள தவிர எதுவும் அதிர்ச்சியாக நினைக்கக்கூடாது ஓகே அண்ட் டாக்டர் எனக்கு ஒரு டவுட் இப்போது கம் டிசீஸ் இருக்குல்ல ஈர்கள் கம் டிசீஸ்க்கும் ஹார்ட் டிசீஸ்க்கு கூட கலெக்ஷன்ஸ் இருக்கா எப்படின்னா கம் டிசீஸஸ் வந்து இன்ஃபெக்ஷன் வருது இல்லை எந்த இன்ஃபெக்ஷன்னாலும் அது டிஃப்யூஸ் அந்த பேக்டீரியா டிசீஸ் இருக்கும் பொழுது அந்த இதய இரத்த குழல்ல அந்த இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்தால் கூட கிளாட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்ஃபெக்ஷன் பிளேயிங் ரோல் பட் இட்ஸ் வெரி ரிமோட் பட் எனியோ தேர் மஸ் பி அதை விட முக்கியம் கன் இன்ஃபெக்ஷன் நம்ம கம்ளின் இன்ஃபெக்ஷன் வச்சுக்கோங்க அந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் இதே தசைகளை சுவால் சொருக்கிறது இதே ரத்தத்தை அழுப்புது என்ன எதா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது இன்ஃபெக்டி அண்டோகாடிட்டிஸ் வரும் ஸோ இன்ஃபெக்ஷன் ஒரு இன்ஃப்ளமேஷன் வர்றதுக்கு ரத்த குழந்தை காரணம் இருக்கலாம் இன்ஃபெக்டிவ் அண்டோகாடேட்டிஸ்னு ஒரு விஜிடேஷன் மாதிரி ஒரு ஆப்சஸ் மாதிரி கூட வளர்த்து வாய்ப்பேன் எல்லாருமே வந்து கம்பளாக க்ளீனாக வச்சுக்கணும் வாய சுத்தமாக வச்சுக்கணும் சந்தேகம் கிடையாது ஓகே டாக்டர் டாக்டர் இப்போது நிறைய பேர் நிறைய நியூஸில் நம்ம பார்க்குறோம் ஜிம்ல உடற்பயிற்சி செத்துட்டுருக்கப்போ மாரடைப்பு ஏற்படுது ஒர்க் அவுட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பரவாயில்ல அதிகமாக வந்துட்டுருக்கு அதுக்கான காரணம் முக்கியமான கேள்விங்க இப்போ வந்து ஜிம்மில் போய் பரோம் வாக்கிங் ஏர்விக் எக்ஸசைஸ் நடக்கிறது அனைத்தும் அந்த பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எந்த உடற்பயிற்சியும் உங்களுக்கு எண்டார்ஃபின் கூட்டிடும் இதே ஜிம்மில் போய் ஆத்திரத்தோட ஆவேசத்தோடு இந்த நேரத்துக்குள்ளே இவ்வளோ வெயிட்டை குறைக்கணும் காடியாக்கு ஃபிட்னஸ் கொடுக்கணும் அதில் ஆத்திரம் சேர்ந்ததுன்னா அட்னா ஆக்டிவிட்டி கூடிவிடும் ஜிம் பண்ணும்போது இறந்துடுறாங்க ஸோ எந்த இதுவும் நீங்கள் மகிழ்ச்சியாக தான் பண்ணணும் ஓகே ஸோ அந்த அந்த ஒர்க் அவுட்டுக்கே நிறையா ப்ரீ ஒர்க் இருக்காங்க அமினோ அமினோ ஆசைச்சு எடுத்துக்கிறாங்க எல்காற்றின் அவன் விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க இல்லையா ஆமாம் எல்லாமே ஸ்ட்ரெந்தன் பண்ணி மசில் பாடி பில்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதே தான் நீங்கள் வந்து பால் எடை வைக்கக்கூடாது இல்லை கட்டாயக்கூடாது அனைத்தும் நிறைய ஒன்றுன்னு சொல்கிறேன் பாருங்கள் மாரடை போவோம் தான் சிரிப்பாக வருது இப்போ இந்த இங்கிலேஷன் அதிகமாக கொடுத்து அதிகமான ஸ்பீட் போட்டு கிரேட் போட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணாங்க ட்ரெட்மில்ல பார்க்குறீங்களே இப்போ அமெரிக்கா நியூயார்க்கில் கண்டுபிடிச்சி விட்டது நாற்பது வயசு ஆனால் நாற்பது சதவிகிதம் அவங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது சார் வேண்டிய எக்ஸசைஸ் நல்லா நான் கூட இப்போ பாருங்களேன் உடற்பயிற்சி என்று உணவு எவ்வளோதோ முக்கியமோ மன அமைதியுமே உடற்பயிற்சி முக்கியம் பார்த்தீங்களா நான் கூட இப்போ ரெண்டு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன்னா மார்னிங் டூமெண்ட் சாப்பிட மாட்டேன் எந்த எக்ஸசைஸ் எதுவும் பண்ண முடியும்தானே பரவாயில்ல பட் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஒன்பதாம் மாடி இதயத்துறை தலைவராக இருக்கிறேன் இந்த ஒன்பது மாடி சொல்வதுக்கு நான் ஒரு முறை கூட லிஃப்ட்டை பயன்படுத்தது கிடையாது படிக்கிறது தான் ஏறி போகிறேன் புதுசாக சரவண ஒருத்தவங்க லிஃப்ட்ல சாஸ்தாக லிஃப்ட்டில் வாங்கலாம் ஏன் பண்ணுறேன் லிஃப்ட்டில் வாங்க சார் மேலே சீக்கிரம் என்ன மேலே சீக்கிரம் போகக்கூடாது என்பது தான் உடற்பயிற்சி வைத்திருக்கணும் அதே மாதிரி தான் உடற்பயிற்சி நேமையாதது இதெல்லாம் முக்கியமானது உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே டாக்டர் அண்ட் ஃபைனலி இன்னைக்கு கார்டியோல எவ்வளோ விஷயங்கள் அட்வான்ஸ் ஆகிட்ருக்கு அண்ட் ஸ்பெசிஃபைடாக ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்பவே பீக் ஆகிட்டுருக்கேன் அதுக்கு முந்தைய ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும் அடைப்பட்டு வந்துடுச்சு அது குணப்படுத்த முடியுமா ஓகே அது பண்ணோம்னா அந்த கேள்வி ரொம்ப முக்கியம் நீங்கள் முதல்ல மனசில் வச்சுட்டு இருந்தீங்க நான் சொல்லிவிட்டோமா ஓகே எவருக்காவது கேட்குற நேரர்கள் தொண்ணூத்தஞ்சு பங்கு அடப்ப அடப்பேயுதுன்னு வச்சுக்கலாம் இதை பாருங்களேன் இதை பாருங்க எவருக்காவது தொண்ணூற்றி அஞ்சு பங்கு அடைப்படுது இப்போ எங்கிட்ட நூறு நோயாளி வராங்க தொண்ணூத்தஞ்சி சதவிகிதம் வாழ்க்கை முறை உணவு முறை உடற்பயிற்சினா அதை குணப்படுத்துகிறோம் அஞ்சு சதவிகிதத்துக்கு நான் ஸ்டென்ட் போடுவேன் ஏன்னா ஒரு முக்கியமான கருத்து சொல்கிறேன் இந்த எதிர்மறை எண்ணங்களை விட்டுட்டு இந்தியிலேருந்து நேர்மறை எண்ணங்களை வச்சுருங்க மகிழ்ச்சியோடு இருங்க அமைதியாக இருங்க காய்கறி பழங்களை நல்லா சாப்பிடுங்க உடற்பயிற்சி சீராக இருக்கணும் உடல் எடை சீராக புகைப்பிடிப்பதை தவிர்க்கிறது மட்டும் இல்லை புகைப்பிடி கிட்ட கூட போகாது மதுவும் கூடாது அப்படி இருக்கும்பொழுது என்ன தெரியுமா உங்களை ஆச்சரியப்படுவீங்க உங்களுடைய சர்க்கரை வியாதி ரத்த குவிப்பு ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் ஒரு வருடத்தில் மருந்துகளே தேவையில்லை அப்படி இருக்கும்பொழுது பாருங்கள் முக்கியமான நம்ம நேர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து பங்கு அடைப்பு இருந்தாலும் அந்த அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து அது ஜீரோ வாய் நூறு குணமாயிடும் அது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான கருத்து நேர்களுக்கு சொல்ல வரேன் உங்கள் அப்பா அம்மா யாருக்காவது சர்க்கரைவாஜி இருந்தது உங்களுக்கு வந்தாச்சு உங்கள் குழந்தைக்கு பேர குழந்தைக்கெல்லாம் போயிடும் அந்த ஜீனை கூட மாற்றுகின்ற சக்தி நேர்மறை எண்ணம் இந்த நேர்மறை வாழ்க்கை முறை விட்டு மூன்று மந்திரங்கள் சொன்னல ஒம்பது வருடம் கடைப்பிடிங்க அடைப்பு கரைகிறதுக்கு ஒரு வருடம் ஜீனையே மாற்றுவதற்கு ஒன்பது வருடம் இருந்தால் போதும் அந்த ஜீனையே மாறிவிடும் ஏன்னால் அதில் ஃபியூனோ டைப் ஜீன்ஸ் அது கான்ஸ்டன்ட்டாக சேஞ்ச் ஆகுது எப்படி ஜீன்ஸுன்றது அது மியூட்டேஷன் ஆகி நல்லத ஜீனாக மாறிடும் ஒன்பது வருடம் ஆச்சுன்னா போயிடும் அதை மனசில் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணுன்னு சொல்லிகிட்ருக்கேன் ஓகே உங்கள் கேள்வியை தொடருங்க ஓகே சார் டாக்டர் இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ காடியோலேயே அதோடைய பங்களிப்பு எப்படி இருக்குது எப்படின்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது என்ன தெரியுமாங்க போக போகிறது இது இருக்கும் இப்போ வந்து கோடிக்கணக்கில் மக்கள் இறக்குறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுறோம் பண்ணும்போது உங்களுடைய ரிப்போர்ட்லாம் பார்ப்போம் உங்களுக்கு எந்த வயதில் மாறுப்படுற வாய்ப்புகள் இருக்குதுன்ட்டு ஜாதகம் சொல்ல விரும்பலை நான் ப்ரிடிக் பண்ண முடியும் ஸ்ட்ராட்டஜிக்கல் அனாலிசிஸில் இப்போ எக்ஸ்ரே எடுக்கிறோம் சி ஆன்ஜியோகிராம் பண்ணும் அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பீட் பண்ணால் அக்யுரேட்டாக சொல்லிடும் அது கட்டாயம் வந்து அது வரது தவிர்க்க முடியாத வரப்போகுது மாதிரி ஜீன் தெரப்பின்றது வந்து கட்டாயம் வரும் ஜீன் இன்ஜினியரிங் ஜீன் மியூட்டேஷன் எப்படி பாசிட்டிவ் ஆகிட்டு மாற்றுறது அது எல்லாமே வந்து ஜெனிட்டிக் மாடுலேஷன் அதுவும் கட்டாயம் வரப்போகுது எல்லா வரைக்கும் எவ்வளோ கோடான கோடி வச்சு ஸ்டென்ட் போட்டுறீங்க பைபாஸ் பண்ணிக்கிறீங்க எவ்வளோ பண்ணிக்கிட்டாலும் அது அனைத்தும் டெம்பரரி தற்காலிகம் பர்மனென்ட் க்யூர்ன்றது அல்டிமேட்டாக சொல்கிற மூன்று மந்திரங்கள் நான் சொன்னேன்ல முத முதல்ல மனிதனுக்கு என்ன வேணும் இதயத்திற்கு இதமாக ஏங்க என்ன வேணும்னு சொன்னேன் இதன வேணும் மகிழ்ச்சி மட்டும் எந்த நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது நான் சிறுபுரிங்களாங்க சொல்லுங்கள் ஸோ அண்ட் கடைசியாக ஒரே ஒரு கொஷின் மட்டும் இருக்கு டாக்டர் சொல்லுங்கள் சார் டாக்டர் இப்போது எனக்கு என்னென்னா இப்போது நிறைய ஸ்டேட்ஸ் நம்ம ஊர்கள் இருந்தாலும் ரொம்ப ஸ்பெசிஃபைடாக கேரளா பஞ்சாப் தமிழ்நாடுல தான் அதிகமாக அந்த காடியோ ரிலேட்டடான பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் தான் இதர ஸ்டேட்ஸ் இருக்குது ஏன் ஸ்பெசிஃபைடு இந்த ஸ்டேட் அதிகமாக இருக்குது கேரளாலாம் என்ன தெரியுமாங்கன்னா யாரெல்லாம் ஆத்திரத்தோடு இருக்கிறாங்களோ முயற்சி அடைஞ்சு வெற்றி அடைஞ்சு பெரிய ஒருத்தனமாக இருக்கிறாங்களோ அது ஒன்றாவது ஃபேக்ட்ரி வந்து கோக்கனட் ஆயில் பற்றி உணவை பற்றி சொல்ல மாதிரி சொல்ல மாதிரி தயவுசு ஆயிலை மாத்திரம் குறைச்சி ஆயிலை கொட்டிங்க உப்பு அளவு வந்து ஒரு நாளைக்கு மூணு நாலு கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அது வந்து அளவு ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றது பதினஞ்சு கிராம் சாப்பிடுவோம் அதுக்கூடாது அது ரொம்ப கம்மியான அளவு தான் உப்பு சாப்பிட்ணும் ஊருகாவை தவிர்க்கணும் தண்ணி நல்லா குடிக்கலாம் ஐ மீன் குடிக்கிற தண்ணீர் அரை வயிறு தான் சாப்பிட்ணும் கால் வயிறு தயிர் வயிறு காலியாக இருக்கணும் அந்த பிளேட் எடுத்துக்கலாம் அரை பிளேட்டு வந்து காய்கறி பழங்கள் கால் பிளேட்டு கோதுமை அரிசி கோதுமை எவ்வளோ அரிசி எவ்வளோ தூரம் கெடுதலோ கோதுமையும் அதே அளவுக்கு அரிசி கோதுமை நிறைய சாப்பிட்றாங்கன்னா தொப்பை விழுந்து தொப்பை விழுந்துச்சுன்னா மாரடைப்பா ரொம்ப காரணம் ஆகிடும் ப்ளஸ் கால் பேர் நட்ஸ்ல எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது ஞாபகம் வச்சுக்கணும் எல்லா நட்ஸ்லேயும் ஜீரோ கொலஸ்ட்ரால் நட்ஸ் அதிகம் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் சாய்னா வெயிட் போட்டுவிடும் அண்டு தண்ணி நல்லா குடிக்கணும் மூணுலேருந்து நாலு லிட்டரை குடிக்கணும் இந்த இந்த ஹேபிட் வச்சுக்கிட்டு நைட்டு தூங்கிறதுக்கு முந்தி மூணு மணி நேரத்துக்கு முந்தி நீங்கள் சாப்பிடணும் காலையும் நன்றாக சாப்பிடுங்க மதியம் குறைவாக இரவு மிக குறைவாக அதுவும் ஆறு ஏழு மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது தண்ணீர் மாற்றின குடிக்கலாம் நம்ம பதினொன்று மணிக்கு நல்லா முட்டை சாப்பிட்டுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் எழுந்திருக்கும் மாரடைப்பு உலகத்தில் மேக்ஸிமம் வர்றது காலையில் ஐந்துலேருந்து எட்டு வரை அதுவும் திங்கக்கிழமை தான் ஸோ அது கட்டாயம் நீங்கள் வந்து மனசை மாற்றி வாழ்க்கை முறையை மாற்றணும் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த இடத்துல சொல்ல வேண்டும் இல்லை இன்றைக்கி அதுதான் இல்லாமலே இருக்குது அது இல்லாத போச்சுன்னா இதையும் சரியாக வேலை செய்யாது குறைந்து ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூக்கம் வரணும்னா துக்கம் இருக்கக்கூடாது தூங்கினோம்னா ரெண்டு நிமிடத்தை தூங்கிடணும் நீங்கள் வந்து தூங்கிறதுக்கு என்ன பண்ணமுன்னா ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முந்திய இந்த டிவி பார்க்குறது நெட் பார்க்குறது ஃபோன் வச்சுரு அதெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு தியானம் மாதிரி பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டிங்கன்னா அது எட்டு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் கட்டாயம் நீங்கள் தூக்கி அதான் அடிக்கடி சொல்கிறேன் மகிழ்ச்சியும் தூக்கும் ஒரு பட்டாம்பிச்சு மாதிரி அது பிடிக்கப்போனா அவங்கள விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தால் ரெண்டும் வந்து உட்கார உங்கள் கையில் அதை வச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேங்க அண்ட் ஃபைனலி இப்போது கிட்ஸோடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறிடுச்சு ஆமாம் பேரன்ட்ஸுமே அதை பெரிய அட்ட பிகாஸ் எல்லாருமே வேலைக்கு போகிற பேரன்ஸாக இருக்கிறதனால மோஸ்ட்லி கிட்ஸ் வந்து தனியாக இருக்கிறாங்க இல்லை பெரிய ஃபியூ வந்து நெய்பர்ஸ்லேயோ இல்லை டியூஷன்ஸ்லேயும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபுட்மே வந்து இன்றைக்கி ரொம்ப ப்ராசஸ் பேஸ்டாக டாக்ட் ஃபுட்ஸ் கேண்ட் ஃபுட்ஸ் மாதிரியாக மாறிடுச்சு ஸோ பேரண்ட்ஸ் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப காஷியஸ்ஸாக நீங்கள் முக்கியமான வந்து பசங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாதீங்க நீங்கள் பசங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறது நீங்கள் செய்ய கற்றுக்கிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தைங்களை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கோம் அது மாற்ற வச்சி நான் சொன்னதெல்லாம் ப நீங்கள் கடைப்பிடிக்கும் பசங்களை கடைப்பிடிக்கும் ஏன்னா சில்ட்ரனுடைய இன்ஃப்ளூன்ஸ் பை பேரண்ட்ஸை விட அங்கே ஸ்கூலில் போய் ஃப்ரெண்ட்ஸுடைய இன்ஃப்ளூன்ஸ் ஆகும் எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேராங்கன்னு பார்க்கணும் அந்த சாலட்ஸு ஃபாஸ்ட் ஃபுட் எதுவுமே கொடுக்கக்கூடாது எப்பயும் சாப்பிட்லாம் அதுக்கு பதில் காய்கறி பழங்கள் சாப்பிட சொல்லுங்கள் சேலட்ஸு வந்து வெஜிடபிள் சேலட்ஸ் கொடுங்க ஃப்ரூட் சாலட்ஸ் கொடுங்க அந்த மாதிரி வச்சு ரொம்ப நல்லது அதுக்கு அந்த ஃபாஸ்ட் ஃபுட் எதுவுமே கூடாது உடற்பயிற்சிக்கு நம்ம நல்ல டைம் ஒருக்கி நினச்சிட்ருக்கேன் அதுக்காக நான் நினச்ச சொல்கிறேன் எல்லாரும் புரிகிற மாதிரி பாருங்களேன் இதுதான் உங்களுக்கு தெரியும் என்ன நினைக்கிறீங்க இதை ரெயின்போஸ் ரெயின்போ வானவியல் இந்த வானவில் வந்து என்ன தெரியுமாங்க தோன்றி மலையும் நாமும் தோன்றி மலையை போயிடும் கிட்ட கிட்டப்பணம் தொடர முடியாது கிட்ட கிட்டப்பணம் பார்க்க முடியாது மன மாதிரி வானவில்லை தூரத்தை ரசிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீ தூரத்தில் ரசிக்கிறதை உங்கள் வாழ்க்கைக்குள்ளேயே போயிடக்கூடாது வானவில்லை வந்து மூணுத்துக்கும் பயன்படுத்துகிறேன் உணர்வு உணவு வளர்ப்பயிற்சி எப்படி பாருங்களேன் அந்த உணர்வு என்பது ஏழு நிறங்கள் இருந்ததில்லை அந்த ஏழு நிறங்களை ஏழு எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளும் எண்ணத்திலும் ஏழு எண்ணங்கள் அமைதி அன்பு அறிவு ஆற்றல் அடக்கம் அரவணைப்பு ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்கம் வந்துவிட்டால் நம்பர் வாழ்க்கை வானவில்லாக இருக்கும் வானவில் இருக்கின்ற ஏழு நிறங்கள் வந்து காய்கறி பழங்களின் தோளில் மட்டும் இருக்கின்றது தோலுடன் சாப்பிட வானவில் இருக்கின்ற ஏழு நிறங்களில் ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் ஒன்று வந்து நீங்கள் தியானத்தில் இருக்க வேண்டும் மெடிடேஷன் குறைஞ்சி பண்ணிகிட்டு இருக்கணும் இந்த மூணு மந்திரங்களை கடைப்பிடித்து நிறுவனம் சொக்கலிங்க சொல்கிறோம் இந்த வேதாந்தத்தை கடைப்பிடிக்க மாட்டேன்னு சொன்னால் அப்போ உங்கள் வீட்டில் வானவில் இருக்கும் அந்த வானவில் என்ன தெரியுமா எல்லா வியாதிகளுக்கும் நிற நிறமான மாத்திரையை மருந்து இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வாழ்க்கை முழுவதும் போட்டுட்ருக்கணும் ஸோ சொக்கலிங்களுடைய கருத்து மருந்தெல்லாம் மருத்துவத்தை நோக்கி தான் பயணம் அனைவ நேரையும் ஒன்று கேட்க வேண்டும் சொல்ல வேண்டும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இருந்து காப்பியடிக்கக்கூடாது முக்கியமானது இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன் எத்தனை இதயம் இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரே இதயம் ஒரே இதயம் தான் உலக மக்கள் மொத்தம் சொல்கிறேன் இன்றைக்கி சொல்கிறேன் நேர்களுக்கு மூன்று இதயம் இருக்கின்றது ஒன்றை நீ குறிப்பிடுகின்ற இதயம் இரண்டாவது மூன்றாவது இதயம் நம்முடைய கெண்டைக்கால் தசைகள் இருக்குது இல்லை காஃப் மசில் அதுதான் இரண்டாவது மூன்றாவது இதயம் அந்த இரண்டு காலில் இருக்கின்ற தசைகள் இயங்கினால்தான் கீழே இருக்கிற ரத்தம் பம்ப் பண்ணி நம்ம ஆட்டுக்கு வந்து இதயத்தை வந்து நல்லா வேலை சேவிக்கும் ஸோ ஹியூமன் பீய் மெஸ்டு பி டைனமிக் எப்பொழுதும் நடக்கணும் நீந்தணும் ஓடணும் விற்காரணும் எதையாவது பண்ணணும் அந்த டைனமிக்கை வச்சிட்ருக்க வரைக்கும் அவனுக்கு எந்த வியாதியும் வராது ஸோ மூணு இதயம் அதுதான் எல்லோருக்கும் ஒன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட மூணு கிங்ஸ் கொடுக்குறேன் ரெண்டு கிங்கை விட வேண்டும் ஒரு கிங்கை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் ரெண்டு கிங் கொல்ல வேண்டியது தெரியுமா ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் வைத்து கொள்ள வேண்டிய கிங் வாக்கிங் இதை எல்லோரும் கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிச்சுன்னா சொற்களை வேலை இழக்க தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அதான் அடிக்கடி சொல்கிறேன் நேற்று என்பது உழைந்த பானை நாளை என்று மயில் மையக்கின்ற போனை இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணியை நூறு வருடம் வாழ முடியும் மாற்றுக்கிறதில்லை நாம் வாழ்ந்து நம்மை காப்பாற்றுகின்ற சமுதாயத்தையும் வாழ வைக்கும் கருவியாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்று கேட்டு அனைவரும் இதை கடைபிடித்து கேட்ட நேரம் அனைவரும் இன்றே நீங்கள் நூறு பேர் ஆயிரம் பேர் சொல்லுவ அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொண்டு உலக மக்கள் அனைவரும் அமைதியுடன் ஒன்னஸ்ஸாக நோயற்று நல்லமுடன் வளமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி டாக்டர்